சூர்யா மற்றும் ஹரி ரெண்டு பேரும் அருவா படத்துக்காக கூட்டணி சேர இருப்பதா இந்த வருட துவக்கத்திலேயே அறிவிப்பு வந்துச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் துவங்கும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் கொரோனா லாக்டவுன் போடப்பட்டதால் படப்பிடிப்பை துவங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பல மாதங்களுக்கு மேலாகியும் கொரோனா காரணமாக படப்பிடிப்பு நடத்த தடை இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தோட பணிகள் தொடர்ந்து தாமதமாகி வருவதால் அருவா படத்தை கைவிட முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்தாத தகவல் தற்போது பரவிட்டிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த படத்தோட பணிகள் லாக்டவுனில் நடந்துட்டு இருந்தாலும் அது எப்போ துவங்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. படத்தோட நிலைமை என்ன அப்படின்னு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் விளக்கினால்தான் தெரிய வரும். மேலும் சூர்யா பாண்டியராஜுடன் அடுத்து கூட்டணி சேர இருக்காருன்னு ஒரு செய்தி கோலிவுட் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருது. சூர்யா அருவா படம் மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்தையும் கைவசம் வச்சிருக்காரு. இந்த படத்தோட பணிகளும் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. லாக்டவுன் முடிஞ்சதும் சூர்யா வாடிவாசல் படத்தில் தான் நடிக்க ஆரம்பிப்பார்னு தெரியுது. தற்போது அருவா படம் டிராப் ஆகிவிட்டதாக பரவும் தகவல் சூர்யா ஹரி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி 5 படங்களில் சூர்யாவும் ஹரியும் இணைஞ்சு பணியாற்றி இருக்காங்க. வேல், 6 மற்றும் சிங்கம் சீரீஸ் படங்கள் அப்படின்னு அனைத்து படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால தான் அவங்க 6வதா இணையும் அருவா படத்தின் மேலேயும் பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருந்துச்சு. ஆனால் அந்த படம் டிராப் ஆகிருச்சு அப்படிங்கிற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இயக்குனர் ஹரி மறுபுறம் அருண் விஜய் கூட ஒரு படத்துக்காக தயாராகிட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. இது பற்றின தகவல் சமீபத்தில் வெளியான நிலையில் அருண் விஜய் முறுக்கு மீச கெட்டப்பில் இருக்க சில புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகி வைரலாகிட்டிருக்கு. அதனால் ஹரி படத்துக்காகத்தான் அவர் இந்த புதிய தோற்றத்துக்கு மாறிட்டிருக்காருன்னு தகவல்கள் பரவிட்டிருக்கு. அருவா படம் டிராப் ஆனதாக பரவும் தகவல் ஒரு புறம் இருக்க, சூர்யா அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காருன்னு தகவல் பரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட தம்பி கார்த்தி கூட மீண்டும் இணைவதற்காக லோகேஷ் பேச்சுவார்த்தையில் இருக்காருன்னு சொல்லப்படுது. அநேகமாக அது கைதி படத்தோட 2 பாகமாகத்தான் இருக்கும். சூர்யா லோகேஷ் கனகராஜ் இணைய உள்ளதாக வரும் தகவல் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரலை. லோகேஷ் கனகராஜ் கார்த்தியுடன் கைதி அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தளபதி விஜயுடன் மாஸ்டர் படத்துக்காக கூட்டணி சேர்ந்திருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தியேட்டர்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறதால அது இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது.